வணக்கம், நான் ஸ்ரீலங்கன் செஃப் சேனல்லேருந்து அன்புடன் கதைக்கிறேன். இன்றைக்கு இது மாதிரி வெங்காயப்பூ வரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது வெங்காயப்பூ. இது தெரியும் எல்லாருக்கும், தெரிய இதை தெரியாத ஆக்களும் இருக்கணும், அதுக்காக சொல்கிறேன். வெங்காயப்பூ இது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தந்தவா. அப்போ நான் சமைக்க வழி கிடைக்கல, இதே ஒரு வீடியோ ஒன்று போடணுமெண்டு ஆசைப்பட்டேன். அதான் ஒரு ஆயத்தம் இல்லாமல் செய்கிறேன் இந்த ஒரு வீடியோவை. ஸோ பாருங்க, இது வெங்காயப்பூ கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் இதுக்கு இந்த வெங்காயம் வந்து இப்படி நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பமில்லையும் போட்டிருக்கிறேன். வெங்காயம் சின்ன நாம் வெட்டி போடலாம். ஒரு ரெண்டு செத்தல் மிளகாய் இருக்குது. இதை தவிர கடுகு, சீரகம், தேங்காய்ப்பூ, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. தேங்காய்ப்பூ, கொஞ்சம் எண்ணெய், உப்பு, அது நார்மலான இதுகள். சரியா, இதை நான் வெட்டி போட்டு இது மாதிரி சின்னனாக வெட்டி போட்டு நான் உங்களுக்கு மிச்சம் என்னென்று சொல்கிறேன். இந்த பூ எடுக்கிறது இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வெங்காயப்பூ. இதை வெட்டேக்க நல்லா நசிச்சு நசிச்சு வெட்டக்கூடாது. போட்டு இப்படி இந்த கத்தி வெட்டேக்கலாம் நசி விடாமல் வெட்டுங்கோ. ஏன்னு சொன்னால் நசிக்க அப்படி நசிச்சு வெட்டி கொண்டு இருந்தால் கண்ணு மெரியும். மற்றது அது கொஞ்சம் அந்த அப்படி வடிவார் இப்படி வராது. இங்கே பாருங்க, ஆல்ரெடி இது தண்ணி மாதிரி வருது. அப்படி நசிச்சு அமத்தி அமத்தி வெட்டி கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்டா, இன்னும் கூட தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்றால் இந்த டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் தண்ணி தண்ணியாக வந்துடும், வர மாதிரி வராது. அடுப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், நெருப்பு வந்து ஹீட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த ஹையாக வச்சுருந்தா தான் இந்த அதுக்குள்ள தண்ணி வராது. நெருப்பை குறைச்சா தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்னா அந்த வர மாதிரி வராது, கறி மாதிரி வரும். பால் ஊற்றி சாப்பிடலாம். Thank you.
நிறைய விட்டது அவங்கிட்டு வந்து அவங்கிட்டது இனி கொஞ்சம் நெருப்பை குறைக்கலாம் இனி மிச்சிருந்தாக்கு போட போகிறேன் மஞ்சள் விரும்பினா போடலாம் மஞ்சள் போட்டால் இந்த இந்த வெங்காயப்பூ அது இந்த வாசம் வராது ஸோ போடாமல் விட்டால் நெல்லம் விரும்பினா போடலாம் மற்றது உப்பையும் தாக்கிறோம் மிளகு தான் இதில் ஒரு மூணு நாலு நிமிஷம் இப்படி 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 செய்து போட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டினா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்